எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று நாம் சிந்திக்க போகிற தலைப்பு திருமணம் ஆன மணமக்கள் ஏன் விவாகரத்தை நோக்கி ஓடுகிறார்கள், ஏன் மகிழ்ச்சி தரும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்ட இல்லறம் துன்பத்தை தருகிற இடமாக மாறுகிறது என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். ஒரு காலகட்டத்தில் படிப்பு குறைவாக இருந்தது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் படித்தார்கள், வேலைக்கு போனார்கள். இப்பொழுது இருசாராரும் படிக்கிறார்கள், இருசாராரும் வேலைக்கு போகிறார்கள். நல்லது கெட்டதுகளை நாள்தோறும் தெரிந்து கொள்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கிறது என்றால் ஒரு ஆண்மகனுக்குத்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆண் என்பவன் இளமையிலே நன்றாக படித்து நிரந்தர வேலைக்கு அமர்ந்து ஒரு துணையை பெரியவர்கள் மூலியமாகவோ அல்லது தானாகவே தேடிக்கொள்கிற பொழுது அந்த துணையை வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் மனம் கோணாமல் காப்பது அவனுடைய கடமையாகிறது. பெரியவர்கள் வார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது விருப்பப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு துணையை நன்றாக மகிழ்ச்சியாக மனம் புரிந்து கொண்டு வாழ்வது அவனுடைய கையிலே இருக்கிறது. அதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீரியத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே மன மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இல்லறத்தை நாடினாலும் 40 வயது கடந்த பிறகு இரு குழந்தைகள் தன்னுடைய தோள்களுக்கு அருகில் வந்து நிற்கிற பொழுது வாழ்க்கை வெளிச்சம் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பெண் என்பவள் எதற்கு இயங்குகிறாள் என்று கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த வயதிலே புலப்படும். பெண் என்பவள் தன் தாய் தந்தையரை விட்டுவிட்டு, சகோதரன் சகோதரிகளை விட்டுவிட்டு, உற்றார் உறவினர்களை ஒருபுறம் வைத்துவிட்டு, தான் பிறந்த வீட்டையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு கணவனுக்காக அந்த வாழ்வை மாற்றி வைக்கிற ஒரு வண்ணச்செடியாக நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பதை ஒவ்வொரு இளைஞனும் உணர வேண்டும். எக்காரணம் கொண்டும் சொற்களாலும் வேறு செய்கைகளாலும் மனம் நோகும்படி நடந்துவிடக்கூடாது. தவறுதலாக பொருளாதார இழப்பிலே அந்த ஆண்மகன் சிக்கி கொண்டு விட்டால், வேலை போய்விட்டால், அந்த வருத்தத்திலே புண்படக்கூடிய வார்த்தைகளை, நெருப்புச் சொற்களை மனைவியிடமோ அல்லது மனைவியினுடைய உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்களிடத்திலேயே கொட்டிவிடக்கூடாது. மிக பொறுமை காக்க வேண்டிய தருணங்களெல்லாம் நிறைய இருக்கிறது. மகிழ்ச்சியை அள்ளித்தருகிற விஷயமாக இல்லறம் இருக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பெண் என்பவள் உடல் ரீதியாக மன ரீதியாக பல வழிகளை தாங்கி கொண்டு வாழ்கிறாள் என்பதை உணர்ந்து விட்டால் அந்த ஆண்மகன் பெண்ணை இழிவு செய்வதோ கேலி செய்வதோ வேறு மாதிரியாக சித்தரிப்பதோ அவனுடைய இதயத்திலிருந்து பெயர்த்து எடுத்து விடுவான். அந்த வழிகளை உணர்வதற்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பெற்றோர்கள் அந்த ஆண்மகனுக்கு சொல்லித்தருகிற விஷயத்தை பொறுத்து அமைகிறது. ஆண்மகன் பழகக்கூடிய நட்பு வட்டாரங்களும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. முகநூல் பதிவுகளும் முகநூல் விஷயங்களும் காரணமாக இருக்கின்றன. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை போலவே உயிருள்ள உணர்ச்சி உள்ள ஒரு ஜீவன்தான் பெண். அவள் நம்மளிடத்திலே வருகிற பொழுது சந்தோஷத்திற்காக அமைதியாக இல்லறம் நடத்த பெரியவர்கள் சொல்லியுள்ள அமைப்பின்படி வழியின்படி நடக்கிற பொழுது அங்கே இல்லறம் சந்தோஷமாக சொர்க்கத்தின் வாயிலாக இருக்கும். அதை விடுத்து நான் சொல்வதை நீ கேள் என்று கட்டுப்பாடுகளுடன் இருக்கிற பொழுது அங்கே சந்தோஷத்திற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பெண் என்பவளை உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அணுகி தேவைகளை தெரிந்து கொண்டு, ஏன் இப்படி இருக்கிறாய், தலைவலியா, கால்வலியா, உடல்வலியா, என்னாயிற்று என்று முகம் பார்த்து பேசி அருகில் அமர்ந்து வாஞ்சியாக நமது அன்பை தெரிவிக்கிற பொழுது
மனைவி தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கணவனிடத்திலே சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணம் ஏற்படும். இன்று இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனைகளுக்கு காரணமே கணவன் மனைவி இருவரும் வாய்விட்டு பேசாததான் என்று பல அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். உடனே விவாகரத்தை ஓடிப்போகிற மக்கள்கள் அதுதான் தீர்வு என்று நினைத்து கொள்கிறார்கள். தீர்வு அதுவல்ல, விவாகரத்து தீர்வு என்று பலரும் நினைத்து கொள்கிறார்கள். அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் சந்தோஷம் என்பது மன மாறுதலில் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதலில் இருக்கிறது. புரிந்து கொள்வதற்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? அமர்ந்து பேசுவது. அமர்ந்து பேசுகிற பொழுது உன்னிடத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கிறது, என்னிடத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கிறது, இதை நான் திருத்திக் கொள்கிறேன், நீயும் இதை திருத்திக் கொள், இருவரும் திருத்திக் கொள்வோம் என்று பேசிக்கொள்கிற பொழுது அங்கே குறைகள் களையப்பட்டு நிறைகள் விதைக்கப்படுகின்றன. எந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து பேசி முடிவெடுக்கிறார்கள். அப்படி முடிவெடுக்கிற தருணம் சொர்க்கத்தின் சாவி உங்கள் கையில் வந்துவிட்டது என்று பொருள். ஒரு குடும்பத்தை சொர்க்கமாக மாற்றுவதும் சொர்க்கம் அல்லாத பாதையாக மாற்றுவதும் கணவனுடைய பொறுமையின் கையில் இருக்கிறது. நிதானமாக சிந்தித்து ஆற அமர யோசித்து மனைவியினுடைய அந்த கருத்துக்களை கேட்டு அவளை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்கிறவர்கள் இல்லறத்தில் நுழைந்தால் அந்த இல்லற மகிழ்ச்சியாக இருக்கும். காலப்போக்கில் வயது வந்துவிட்டது, பிறருடைய ஏவலினால், பிறருடைய உந்துதலினால் இல்லறத்தினுடைய அடிப்படை தெரியாமல் வாழ்கிற மனிதர்கள் அப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி போகிறோம். அந்த மரணத்தினுடைய வாயிலுக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் என்று உணர்கிற பொழுது ஒவ்வொரு மணித்துளியையும் சந்தோஷமாக மாற்றுவது நம் கையிலே இருக்கிறது. எனவே இனிய இல்லறம் சிறக்க புரிந்து கொள்வோம், அதற்கு அமர்ந்து பேசுவோம் என்று சொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பெரியவர்கள் சொல்லியுள்ள வண்ணம் வாழ்வதற்கு ஏக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி, இதற்கு தலையாக கடமை ஆண்களிடத்திலே இருக்கிறது, கணவன்மார்களிடத்திலே இருக்கிறது. அவர்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் இல்லறம் சொர்க்கமாக இங்கேயே மாறும் என்று சொல்லி இன்றைய பதிவை எவ்வளவு பொறுமையாக இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று பல சேமிப்புகளை செய்து நாள்தோறும் குழந்தைகளிடத்திலே பேசி பழகி கணவனுடைய பாரங்களையெல்லாம் சுமந்து அந்த குடும்பத்தை நடத்தி வருகிற, குடும்பத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த இன்றைய பதிவை அர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.